ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் டென்த் ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் சாப்டர் எயிட் எக்ஸசைஸ் எயிட் பாயிண்ட் த்ரீ லெவன்த்து சம் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம லாஸ்ட்டு கிளாஸில் டென்த் சம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் நாவ் லெவன்த்து ஒன் லெவன்த்து ஒன் பார்த்திங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம ஃபைன் பண்ணிடலாம் ரைட்டா ஒரு பாக்ஸில் டுவெண்ட்டி நான் டிஃபெக்டிவ் இருக்குது சம் டிஃபெக்டிவ் பல்ப்ஸ் இருக்குது

நான் டிஃபெக்டிவ் கொடுத்துட்டாங்க டிஃபெக்டிவ் தெரியாது ஸோ நெக்ஸ்ட் ப்ராவல்டி கண்டிஷன் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நம்ம நம்பர் ஆஃப் டிஃபெக்டிவ் பல்ப்ஸ் ஃபைன் பண்ணணும் போகலாமா வாங்க நம்பர் ஆஃப் டிஃபெக்டிவ் பல்ப்ஸ் மீ எக்ஸ் ஸோ தெரியாதனால எக்ஸ்ன்னு எடுத்துட்டோம் இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் பல்ப்ஸ் எவ்வளோ இருக்கும் ஆல்ரெடி நான் டிஃபெக்டிவ் டுவெண்ட்டி பிளஸ் எக்ஸ் வந்து டிஃபெக்டிவ் ஸோ எக்ஸ் பிளஸ் டொண்ட்டி தேர் ஃபோர் த ப்ராவர்டி ஆஃப் டிஃபெக்டிவ் பல்ப்ஸ் இஸ் பிஆப்ஏ இஸ் ஈக்குவல் டு என்ஆஃப்ஏ பை என்ஆஃப் ஏஸ் அதே ஃபார்ம் தான் ஓகேவா ஸோ எக்ஸ் பை எக்ஸ் ப்ளஸ் டுவெண்ட்டி கிளியர் ஆயிடுச்சா ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ தெரியாததுனால நம்ம எக்ஸை எடுத்துட்டோம் இந்த டோட்டல் ப்ராபர்ட்டி என்ஆஃபேஸ் தட் மீன்ஸ் பிஆப்ஏ இஸ் ஈக்குவல் டு என்ஆஃப்ஏ பை என்ஆஃபேஸ் அதே ஃபார்ம் தான் இல்லை சார் சைடில் நான் போடணும்னா போட்டு வச்சுக்கலாம் நீங்கள் ஓகேவா ஸோ நம்பர் ஆஃப் டிஃபெக்டிவ் பல்ப்ஸ் டிவைட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் பல்ப்ஸ் ஸோ அப்போ எக்ஸ் டிவைட் பை எக்ஸ் ப்ளஸ் டுவெண்ட்டி இது நம்ம ஒன்னன்னு வச்சுருப்போம் நெக்ஸ்ட்டு அவங்க ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா பட் இட்ஸ் கிவன் தட் ப்ராவல்ட்டி ஆஃப் டிஃபெக்டிவ் பல்ப்ஸ் இந்த ப்ராவல்ட்டி கொடுத்துடுறேன் டேரெக்டாக தட் மீன்ஸ் எதுவும் பி ஆஃப் ஏ தான் இஸ் ஈக்வல் டு த்ரீ பை எய்ட்னு கொடுத்துட்டாங்க இப்போ நம்ம ரெண்டுமே பி ஆஃப் ஏ இருக்கிறதுனால ஈக்குவேட் பண்ணுறோம் ஸோ ஈக்குவேட்டிங் ஒன் அண்ட் டூ ஸோ ஈக்வேஷன் ஒன் பாருங்கள் எக்ஸ் பை எக்ஸ் ப்ளஸ் டுவெண்ட்டி இஸ் ஈக்வல் டு த்ரீ பை எயிட் இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணாவே எக்ஸ் வேல்யூஸ் கிடச்சிரும் தட் மீன்ஸ் டிஃபெக்டிவ் பல்ப்ஸ் கிடச்சிரும் ஈஸியாக போட்டுடலாமா ராஸ் மல்டிப்ளை பண்ணிடலாமா வாங்க ரொம்ப ஈஸியான சம் தான் ஸோ எயிட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு த்ரீ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் டுவெண்ட்டின்னு வரும் த்ரீ உள்ள மல்டிப்ளை பண்ணிடுங்க த்ரீ எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ்டின்னு வரும் ஸோ எக்ஸ்லாம் ஒரு சைடு கொண்டு வந்துடலாம் அப்போ எயிட் எக்ஸ் மைனஸ் த்ரீ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சிக்ஸ்டி ஸோ ஃபைவ் எக்ஸ் ஈக்குவல் டு சிக்ஸ்டி இந்த மல்டிபிள் டிவைட் ஆயிரும் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சிக்ஸ்டி டிவைட் பை ஃபைவ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டுவெல் இப்போ தயார் ஃபோர் த நம்பர் ஆஃப் டிஃபெக்டிவ் பல்ப்ஸ் ஆர் டுவெல்

ஸோ ஆல்ரெடி ஒரு ப்ராவர்டி கண்டிஷன் கொடுத்ததுனால அது டூன்னு வச்சுக்கிட்டோம் ஈக்குவேஷன் ஒன் டூ இதுவும் பி ஆஃப் இ தான் ஸோ இப்போ ஈக்வெட் பண்ண நமக்கு எக்ஸ் வேல்யூ கிடைச்சிரும் அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம் எயிட் எங்கேயும் X ப்ளஸ் டுவெண்ட்டி எங்கேயும் மல்டிப்ளை பண்ணுறோம் ஸோ அதான் பாருங்கள் 8x எக்ஸ் ஈக்குவல் 3 த்ரீ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் டுவெண்ட்டி பேலன்ஸ் உள்ளதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணுறோம் அதெல்லாம் ஈஸியாக போட்டுருவீங்க இதை கேன்சல் பண்ணோம்னா எவ்வளோ டைம்ஸ் வரும் டைம்ஸ் வரும்